ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாவாங்கலாம்வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்மையான ஒரு ஹேங்கர் செக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிஃபான் சாரீஸ், பூனம் சாரீஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு லேஸ் பார்டரோடு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி லேஸ் பார்டர் வச்ச சாரீஸ் ரொம்ப பிடிக்குங்க. அது அடுத்தடுத்து வருது. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் டிஸ்கவுண்ட் சாரீஸ்னு போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு பூனம் சாரீஸ் வரப்போகுது. பூனம் சாரீஸ்னு சொல்லலாம், ஷிஃபான் சாரீஸ்னு சொல்லலாம், லேஸ் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க. அது அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் சாரீஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இது அந்தளவு எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப வந்து பிடிக்கும். எனக்கு வந்து ஓல்டு ஃபேஷனாக இருந்துச்சு அப்படின்றனால இதெல்லாம் அப்படியே நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து இந்த கலர் நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தாலுமே கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் ஓல்ட் டேட்டட் சாரீஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்றனால இதை அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே நான் ஒவ்வொரு சாரியாக இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த பூனம் சாரீஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்தளவு எதுவும் எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற பேட்டர்னில் பிடிக்கலைங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்த்தனாலேயான்னு தெரியல, ஒவ்வொன்றா தவற விட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ இதெல்லாம் நான் அப்படியே வந்து வேணாம் அப்படின்னு தள்ளிட்டேன். ஸோ என்னோட நீங்களும் சேர்ந்து இந்த பூனம் சாரீ கலெக்ஷன்ஸ் பாருங்கள். சாரீ லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான சாரீ கலெக்ஷன்ஸ் பிடிக்கும். ஸோ இந்த சாரீஸ் நம்ம வந்து அப்படியே பிடிக்காத சாரீஸ்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு இப்போ நேராக வந்து நம்ம பார்க்க வந்து அந்த ஹேங்கர் செட் அப்படியே நம்ம வரிசையாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த வேணான்னு தள்ளி வச்சுட்டுருக்கதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் சாரீஸ்ங்க. ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு பழைய ஃபேஷன் சாரீஸாக இருந்துச்சு, அவ்வளோதாங்க இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் ஃபுல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷிஃபான் சாரீஸ் இந்த லேஸ் ஒரு கூட பார்க்க போகிறோம். இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இது லைட் வெயிட்டாக செமையாக இருந்துச்சு. 500 ரேஞ்சஸில் 545 ருபீஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. இது கிளாத் ஸ்டஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஷிஃபான் போது கண்டிப்பாக உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஆனால் இந்த கிளாத் ஸ்டஃப் ரொம்ப நல்லா சாஃப்டாக லைட் வெயிட்டாக இருந்தனால க்ரீன் வித் ரெட் காம்பினேஷன் அந்த சாரீ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பிரிண்ட் ஒர்க் டிசைனோட வருது. ஸோ எனக்கு அந்த பிரிண்ட் ஒர்க் அப்படின்னும் போது நமக்கு வந்து மாவு பிரிண்ட்னால் தாங்க நமக்கு வந்து துவச்சா போயிடும். இது வந்து மாவு பிரிண்ட் மாதிரி இல்லை. இதெல்லாம் பாருங்கள் அந்த பூனம் ஸ்டஃப் சாரீ. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வந்து உங்களுக்கு பிரிண்டட் சாரீஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்டட் சாரீஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த கிளிட்டரி ஒர்க் சாரீஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுக்க வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கிளிட்டரி ஒர்க் கண்டிப்பாக நம்ம வந்து கையில் தான் அலசி போகணும். இந்த பிரிண்ட்லாம் கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேங்க. அதனால நான் வந்து இந்த சாரீ எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்து இப்படி செலக்ட் பண்ணும் போது பக்கத்தில் இந்த செக்ஷன் வந்து எடுக்கிறவங்க இருப்பாங்க, இன்சார்ஜ் ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அது போகுமா துவச்சா அப்படின்னு. பெட்டர் வந்து இந்த மாதிரி நம்ம ஒர்க் இருக்கிற சாரீஸ்லாம் நம்ம எடுக்கிறோம், கிளிட்டரி ஒர்க்கு பிரிண்ட் ஒர்க் இருக்கிற சாரீஸ்லாம் எடுக்கிறோன்னா ஹேண்ட் வாஷ் தாங்க ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு அதுக்கப்புறம் அது நமக்கு போய் ரொம்ப வந்து சாரீ வந்து ரொம்ப வந்து ஒர்க் இல்லாமல் ரொம்ப அசிங்கமானதுக்கு அப்புறம் நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கையில் ஜஸ்ட் அலசி போட்டுணும் இந்த மாதிரி சாரீ எடுக்கிறோம்னா. ஸோ நான் வந்து பெஸ்ட்டாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி கிளிட்டரி ஒர்க்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நான் வந்து பிரிண்டட் அதாவது கலர் பிரிண்ட் சாரியோடே வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி எடுத்துடுவேன். இது வந்து உங்களுக்கு ஷிஃபான் சாரீ ப்ளஸ் உங்களுக்கு பார்டரோடு வருது அப்படின்றனால அந்த லேஸ் பார்டர் வந்து நம்ம ப்ளீஸ்லாம் எடுத்து கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஸ் ஒர்க் வந்து நம்ம ஷோல்டரில் வரும்போது ரொம்ப அழகாக அட்டகாசமாக இருக்கும் சாரீ நம்ம வியர் பண்ணியிருக்கோம் போது. ரெண்டாவது வந்து நம்ம ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு ஷிஃபான் சாரி எடுக்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப ஃபேட்டாக காட்டுது. ஒரு காட்டன் சாரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளை உடம்புடன் ரொம்ப இன்னும் கொஞ்சம் குண்டாக காட்டும். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷிஃபான் சாரி எடுக்கும்போது உங்கள் உடம்போடு வந்து அது ஸ்ட்ரக்சர்டாக காட்டும், ரொம்ப குண்டாக காட்டாது. ஸோ நல்லா இருக்க சாரி ஒன்று ரெண்டு அப்படியே ஒவ்வொரு பேட்டர்ன்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டே வரேன். என்ன இந்த லைன் பேட்டர்ன் எனக்கு அந்தளவு ஒன்றும் பிடிக்கலங்க. இதில் வந்து நிறையா வந்து கலர்ஸ் இருந்துச்சு, தனி வீடியோவே போடலாம். பட் இது வந்து ஒன்றும் டிசைன் இல்லாமல் சும்மா லைன் வர மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் ஸ்ட்ரைட் லைன் அதாவது வெர்டிக்கல் லைன் இருந்தால் கூட நம்மளை வந்து கொஞ்சம் ஒல்லியாக காட்டும். இது ஹரிசாண்டல் லைன் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் நம்மளை குண்டாக காட்டும் அப்படின்றனால நான் அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே இந்த கலர் நல்லாயிருக்கு, இந்த டிசைன் நல்லாயிருக்குன்னு அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் எல்லாமே வந்து நிறையா கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோன்னா இதில் நிறையா கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே நான் தேடி 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 ஒரு பாதி தூரம் வரைக்கும் நான் வந்து பார்த்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் பாருங்கள் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, அந்த ரோஸ் இருக்கக்கூடிய கலர் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த குடுதுக்கு மேலே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சுனால ஒரு முக்காவாசி ஹேங்கர் செட் மட்டும்தாங்க பார்த்துருக்கேன். அதிலே ஒரு சில சாரீஸ் நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பொதுவாக எனக்கு வந்து இந்த ஷிஃபான் சாரீஸ்னாலே ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் இந்த லேஸ் ஒர்க் சாரீஸ்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போதைக்கு இந்த முக்கா பார்த்ததே வந்து எனக்கு கொஞ்சம் சாரீஸ் எடுத்துருக்கேன். இதே நம்ம பார்ப்போம்ட்டு இப்போ சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட வந்துட்டேன். இதுக்கப்புறம் இருக்கிற சாரியை வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதில் வந்து இந்த பாந்தினி சாரீ இருந்துச்சுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வாங்கிட்டே வந்துட்டேன். அது நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த சாரீ, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரு பையனை வண்டி ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கும் போதெல்லாம் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தார்.
ஸோ இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க, பிளெயின் பேக்ரவுண்ட் வரலை, கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு, ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே கொடுத்துருந்தாங்கங்க, பார்டர் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த சாரீ எடுக்கும்போது நம்ம வந்து ஜஸ்ட் ரன்னிங்கில் போடாமல் பார்டர் கலருக்கு மேட்சப் ஆகிற மாதிரி நம்ம வந்து ரெட்லேயே வந்து ப்ளவுஸ் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்த கலர் எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக தெரியும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த தர்மாக்கோல் அந்த காட்டன் மாதிரி அந்த பஞ்சு வச்சுருக்காங்க அந்த பாருங்கள், அதனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் முடமுடப்பாக இருந்துச்சு. பட் அவ்வளோ முடமுடப்பில்லங்க, நல்லா சாஃப்டாக சூப்பராக ஒரு ஷிஃபான் சாரீ வித் ஃப்ளாரல் பேட்டர்னோட, ப்ளவுஸ் வந்து சாப்பா காட்டனில் கொடுத்துருந்தாங்க, ப்ளவுஸ் மட்டும்தான் எனக்கு அந்தளவு பிடிக்கல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செங்கல் கலரில் உங்களுக்கு வந்து ஃப்ளாரல் டிசைன் வரனால நம்ம செங்கல் கலரில் ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக அட்டகாசமாக இருக்கும் இந்த சாரீ. இதில் நிறையா கலர்ஸ் இருக்குதுங்க. ஸோ நான் தான் வந்து இருக்கிற கலரே பார்க்காம எனக்கு அதில் வந்து என்கிட்ட சாரி இல்லாத கலராக பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுக்கும்போது உங்கள்கிட்ட சாரி இல்லாத கலராக பார்த்து எடுங்க. அடுத்து இந்த எல்லோ, எல்லோனாலே என்னோடய ஃபேவரட், என்ன தான் எத்தனை எல்லோ சாரி வச்சுருந்தாலும் எந்த எல்லோ பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த எல்லோ பிடிச்சிருந்துச்சுன்னு இதை எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லோ கொடுத்துருந்தாலும் அங்கங்கே ஆரஞ்ச் இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து உள்ள டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் சாப்பா காட்டனில் வந்துடுது வித் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க, ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுக்காம. சாரீ வந்து செமையாக இருக்குங்க. இதுக்கெலாம் வந்து நம்ம டார்க் மெரூன் டார்க் ரெட்டில் கூட நம்ம பிளைனில் கூட ப்ளவுஸ் போட்டு இந்த சாரீ வியப்பானா நல்லாயிருக்கும். பட் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து வெந்தய கலரில் கொடுத்துருக்காங்க வித் நல்லா அவங்களுக்கு வந்து அங்கங்கே கிளிட்டரி மாதிரியான நல்ல ஒரு ஷிம்மரியான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதை நம்ம வந்து ரொம்ப டார்க் ஷேடில் கொடுக்காம லைட்டர் ஷேடில் கொடுத்தனால நம்ம அந்த ப்ளவுஸை விட டார்க்கர் ஷேடில் நீங்கள் தனியாக ஜாஸ்மின் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி வியா பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த சாரிக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். ஆரஞ்சு போடுறத விட, ஏன்னா ஆரஞ்சில் நுங்களுக்கு வந்து டிசைன் வருது, பட் ஆரஞ்சு நீங்கள் போடுறத விட டார்க்கர் ஷேடு ரெட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு ஷிஃபான் சாரீ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டு, அதில் நல்ல அந்த பளிச்சுன்னு உங்களுக்கு அந்த ஃப்ளாரல் டிசைன் பாருங்கள், செமையான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் ப்ளஸ் லீஃப் டிசைன் வருது. இது வந்து ப்ளவுஸுங்க, டாட்ஸ் வர மாதிரியான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளாரல் டிசைன் பிங்க்னால அந்த பிங்க்லேயே உங்களுக்கு வந்து முந்தானே முடிஞ்சிருக்காங்க, ப்ளவுஸ்க்கு வரக்கூடிய டாட்ஸும் வந்து பிங்க்லேயே வருது. அது ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரியை. ஸோ ரொம்ப அழகான ஒரு சாரீ கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஷிஃபான் சாரீ வித் லேஸ் பார்டரோட சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து ரொம்பவே உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா ரேஞ்சஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் தாங்க. 650 மேலே எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் செம்மையான சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோலேயே எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், மஸ்டர்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சாரியில் வந்து வரக்கூடிய அந்த ஃப்ளாரல் டிசைனும் மஸ்டர்ட் கலரில் வருது. ஸோ ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன். ஷிஃபான் சாரீ லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திட்டத்திட்ட முக்காவாசி சாரீஸ் நம்ம வந்து இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா பாந்தினி அப்படியே செட்டாக இருக்குங்க. ஸோ இந்த செட்டை அப்படியே நம்ம ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 360 ஆரம்பித்து 655 இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா 550 தான். ஸோ டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.